ZTE கையடக்கு தொலைபேசியின் தொழில்நுட்ப வழிகாட்டல். இந்த வீடியோவுடாக நாம் உங்களது ZTE ஸ்மார்ட் கையடக்கு தொலைபேசி சரியான முறையில் இயங்குகின்றதா என்பதை பரிசீலனை செய்யும் முறையை பார்க்கலாம். உங்களது கையடக்கு தொலைபேசியில் சில அல்லது அனைத்து வசதிகளையும் பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களில் இப்பரிசோதனை மேற்கொள்ள நேரிடும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இவ்வாறு கையாளுங்கள். உங்கள் கையடக்கு தொலைபேசியிலே டயல் பேடில் நட்சத்திர குறியீடு சதுர குறியீடு நட்சத்திர குறியீடு சதுர குறியீடு 983 சதுர குறியீடு நட்சத்திர குறியீடு சதுர குறியீடு நட்சத்திர குறியீட்டை டயல் செய்யுங்கள். அதன் பின்னர் வரும் டயல் பேடிலே நட்சத்திர குறியீடு 983 நட்சத்திர குறியீடு 67 36 36 சதுர குறியீட்டை டயல் செய்து இமோட் எனப்படும் என்ஜினியரிங் இன்ஸ்டாலேஷன் மோட்டை செயற்படுத்திக் கொள்ளவும். அதன் பின்னர் நட்சத்திர குறியீடு 983 நட்சத்திர குறியீடு 70 சதுர குறியீடு என டயல் செய்து தன்னியக்கமாக உங்களது கையடக்கு தொலைபேசி சரியான முறையில் செயற்படுகின்றதா என்பதை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உங்களது கையடக்கு தொலைபேசியின் வைஃபை இணைப்பை பரிசீலிப்பதற்கு உங்களது இணைப்பை ஏற்படுத்துகின்ற வைஃபை வலைப்பின்னலுக்கு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் வளமையான முறையில் சிக்கலின்றி இணைய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடிகின்றதா என்பதை உறுதி செய்து கொள்வதால் பிரச்சினைக்கான தீர்வு காண முடியும். உங்களது தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் வசதியை பரிசீலிப்பதற்கு உங்களுடைய இணைப்பு சேவைக்கு சம்பந்தப்பட்ட இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இதனூடாக உங்களுடைய அழைப்பு சரியான முறையில் இயங்குகின்றதா என்பதை பரிசீலிக்க முடியும். அத்தோடு உங்களுடைய தொலைபேசிக்கு பொருத்தமான ஹெட்செட் ஒன்றை உபயோகித்து அதன் மூலம் தெளிவான முறையில் அழைப்பினை கேட்க முடிகிறதா என்பதை பரீட்சித்து பாருங்கள். உங்களது தொலைபேசியின் பேட்டரியை பரிசீலிப்பதற்கு உங்களது தொலைபேசிக்கு பொருத்தமான சார்ஜர் ஒன்றை பயன்படுத்தி பேட்டரி சரியான முறையில் சார்ஜ் ஆகின்றதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சிங்கர் மொபைல் போன் ஹெல்ப்லைனை தொடர்பு கொள்ளவும்.